நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் இந்த கிரகங்களுடைய சில தனித்துவங்கள், சில பலங்கள், இதை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ரிவைஸாக, ஏற்கனவே நீங்கள் பார்த்ததாக இருந்தாலும் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அதுலேயும் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் ரிவைஸ் மாதிரி தான் இருக்கும். முதல் 5 நிமிடங்கள், அதாவது சென்ற கடந்த வீடியோவில் கிரக பலத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தேன். அப்போ அந்த கிரக பலத்தை பற்றி சொல்லும்போது கிரக பலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த தேய்பிரை, வளர்பிறை, சுபகிரகம், பாவகிரகம், இது போன்ற சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இயற்கை சுபகிரகங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், குரு சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பாவியருடன் சேராத தனித்த புதன், இந்த நால்வரும் இயற்கை சுபகிரகங்கள். இயற்கை பாவகிரகங்கள், அந்த இயற்கை பாவகிரகங்கள் என்பது என்ன? சனி, செவ்வாய், பாவியருடன் சேர்ந்த புதன், சூரியன், ராகு கேதுக்கள், இந்த 5 கிரகங்களும் இயற்கை பாவகிரகங்கள். இந்த இயற்கை பாவர்களில் உள்ள சில வித்தியாசங்களை சொல்லியிருக்கிறேன், இயற்கை சுவர்களில் உள்ள வித்தியாசங்களை போனதில் சொல்லியிருக்கிறேன். சுருக்கமாக சொல்லிடுறேன், குரு 100% சுவர், சுக்கிரன் 50% சுவர், புதன் 33% சுவர். குருவை நோக்கும்போது சுக்கிரன் 50, புதன் 33, தேய்பிறை சந்திரன் 1வது எண்ணிலிருந்து, அதாவது அமாவாசை நாளிலிருந்து வளர்பிறையாகி 180வது நாள் வரும்போது குருவுக்கு, அதாவது 180வது டிகிரி வரும்போது, 15வது நாள் வரும்போது குருவுக்கு நிகரான ஒரு சுபராக இருப்பார். அந்த குருவுக்கு நிகரான ஒரு சுபராக இருந்து திரும்பி தேஞ்சிக்கிட்டே வந்து சனிக்கு நிகரான பாவராக வந்துடுவார். இது வந்து சுபகிரக தத்துவம். சுபத்துவத்திற்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிரக பலத்தை கணக்கிடுவதற்கு தேவை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே போல் பாவர்களை எடுத்துக்கிட்டால் சனி முழுமையான பாவர், சனி முழுக்க முழுக்க 100% பாவர். அதனை அடுத்து செவ்வாய் 75% பாவர், அதாவது அவர் வந்து முக்கால் தான், முக்கால் பாவர்னு சொல்லப்படுகிறார். அதாவது அதில் அர்த்தம் என்னன்னா 0.5% அவர் சுபராக செயல்படுவார். அதனை அடுத்து சூரியன் அரைப்பாவர். இப்போ இந்த சூரியன் அரைப்பாவர் அப்படிங்கிற போது பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற அமைப்பில், இப்போ இயற்கை சுபகிரகங்களில் சுக்கிரனை கொண்டு வந்த மாதிரி இப்படி வந்தோம். அதற்காக இயற்கை சுபகிரகங்களில் வந்து சுக்கிரன் வந்து 50% தானே சொன்னீங்க, அதில் வந்து மீதி பாவராகுவாரான்னு கேட்கக்கூடாது, அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க சுபரில் குருவின் பங்கை விட பாதி பங்கு மட்டுமே சுக்கிரனால் சுபத்துவப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு அது. ஆக இந்த இதில் வந்து சனி 100%, செவ்வாய் 75%, சூரியன் 50% அப்படிங்கிறத போல பாவியருடன் சேர்ந்த புதன் இருக்கிறார் இல்லையா, அவரும் 33% இதாக இருப்பார். பாவியருடன் சேர்ந்த புதன் அந்த சேரும் அமைப்பை பொறுத்து, பாவியருடன் சேர்ந்த புதன், சூரியன் பாவி, சூரியனுடன் மட்டும் சேர்ந்திருந்தார்னா 50% பாவராக இருப்பார், சனியோடு சேர்ந்திருந்தால் 100% பாவராகுவார். நெருங்கும் தூரத்தை பொறுத்து, இருளை நெருங்கும் தூரத்தை பொறுத்து புதன் வந்து எப்படிப்பட்ட பாவராக இருப்பார் அப்படிங்கிறத கணிச்சுக்கணும். புதன் தனித்திருந்தால் மட்டுமே குருவுக்கு 33% அளவில் உள்ள சுபராக இருப்பார். அதனை அடுத்து தேய்பிறை சந்திரன். இந்த தேய்பிறை சந்திரன் பௌர்ணமியில் இருக்கும்போது தன்னுடைய ஒளியை எழுந்து கொண்டே வருவார். தன்னுடைய ஒளியை எழுந்து கொண்டே வந்து அப்போ அந்த 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கணக்கிட்டு கொண்டு 90 டிகிரியில் வரும்போது, அஷ்டமி நவமி திதியில் வரும்போது கிட்டத்தட்ட பாதி சுபர் சூரியனைப் போல இருப்பார். பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற நிலைமையில் இருப்பார். தேய்பிறையில் வரும்போது அவர் ஒளியை எழுந்து கொண்டே வரும்போது அந்த டிகிரி கணக்கை வந்து கணக்கு பண்ணிக்கிட்டு சூரியனை போல இருப்பார். அடுத்து அப்படியே மெதுவாக சின்ன கீழே இறக்கி அமாவாசை அன்று சனிக்கு நிகரான பாபராக இருப்பார். இது வந்து அந்த பாபருடைய தத்துவம். ராகு கேதுக்களை எப்படி நீங்கள் கணக்கெடுக்கிறது பாபத்துவத்தை? ராகு கேதுக்கள் பச்சோந்திகளைப் போல சுபர்களின் வீடுகளில் இருக்கும்போது சுபராக செயல்படுவார்கள், பாபர்களின் வீடுகளில் இருக்கும்போது பாபராக செயல்படுவார். சனியின் வீட்டில் இருக்கிறாரா, அவர் வந்து முழுக்க முழுக்க சனியைப் போலவே செயல்படுவார், அங்கே முழு பாவராக இருப்பார். மகர கும்பத்தில் இருக்கின்ற ராகு முழு பாவராக செயல்படுவார் ராகு கேதுக்கள். அதே நேரத்தில் அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்த்துடணும். இங்கே திருப்பலம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அங்கே குருவோ சுக்கிரனோ அவரோட பார்க்கும்போது இணையும் போது அவருடைய பாவத்தன்மை குறையும். ராகு கேதுக்கள் ஒரு பச்சோந்தி கிரகங்கள். அந்த பச்சோந்தி கிரகங்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தான் சேரும் தான் பார்க்கும் கிரகங்களின் தன்மையும் பிரதிபலிக்கிற கிரகங்கள். அதனால் அவைகள்
பாப கிரகங்களாக நம்முடைய இதில் வந்து வகைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் சில நிலைகளில் அவர்கள் முழு சுபத்தன்மை அடையும் போது, உதாரணமாக துலாம் ராசியில் குருவோடு இருக்கும்போது சுக்கரனோடு இருக்கும்போது அல்லது ரிஷப ராசியில் குருவோடு இருக்கும்போது சுக்கரனோடு இருக்கும்போது அந்த ராசியும் சுபராகி சுப வீடாகி அங்கே அவருடன் இணைந்திருக்கிறவரும் சுபராகி அவரை சுபர் பார்க்கும்போது முழுக்க முழுக்க, அதாவது ராகுக்கேதுகளுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன், சனி செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடாது. அந்த சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் வெறுமன ராகுக்கேதுகள் வந்து சுபத்தன்மையோடு இருக்கின்ற நிலைமையில் மிகப்பெரிய சுபராக மாறுவார்கள். ஆகவே ஜோதிடம் என்பது விதி விதிவிலக்கு அப்படின்ற அடிப்படையில் ராகுக்கேதுக்களை எப்போது நீங்கள் கணித்தாலும் அவர் எந்த வீட்டில் இருக்கிறார், யாருடன் இருக்கிறார். ராகுக்கேதுகள் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம், ஒட்டு எங்கே இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு அந்த ராகுக்கேதுக்கள் சுபரின் வீடுகளில் சுபரோடு இணைந்து சுபர் பார்வையோடு இருக்கும்போது முழுக்க முழுக்க சுபராகி அந்த லக்னத்தின் தன்மைக்கேற்ப நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. முற்றிலும் பாவராக இருந்தால், சனி செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தால் இரட்டை பாவராக வேலை செய்வாங்க. இரட்டை பாவர், அதாவது கன்னியா லக்னத்துக்கு ஒரு தடவை எழுதினேன், ஆறாம் வீட்டில் செவ்வாயோடு அட்டமாதிபதியோடு சேர்ந்த ராகு பேயாட்டம் ஆடுவான்னு எழுதுறேன், அதுதான் உண்மை. சனியின் வீட்டில் செவ்வாயோடு இணைந்த ராகு, செவ்வாயின் வீட்டில் சனியோடு இணைந்த ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வார். இங்கே ஒரு இரட்டை பாவர்னு சொல்லிடணும். ஏன்னா சனியே நூறு சதவிகித இவர் பாவர், செவ்வாய் 3/4 பாவர். அப்ப ராகுவின் பாபத்தன்மை கூடிக்கொண்டே போகும். அமாவாசைக்கு நெருங்கிட்டு இருக்கிற சந்திரனோட இணையும் போது ராகு என்ன பண்ணுவார், சுத்தமா சந்திரனையும் கெடுத்து தானும் கெடுவார். ரெண்டு இருள் சேருதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனை பீடிக்கின்ற ராகு ஜாதகருடைய மன அமைப்பையும் தாயாரையும் கெடுப்பார். இது மாதிரி வந்து இடத்திற்கு தகுந்தார் போல நீங்க ராகு கேதுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ராகுவிற்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள் நன்றதாக சொல்லப்படுகின்ற அதே வேளையில், அதுவும் இதுக்கு முன்னாடி ஒரு பிரீமியம் இதில் சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதே வேளையில் மிக முக்கியமாக கேதுவிற்கு கன்னி, கும்பம், விருச்சிகம் இந்த 3 வீடுகளும் ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமாக நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்னு சொன்னால், ராகுவிற்கு முதல் 6 ராசிகளும் கேதுவிற்கு பின் 6 ராசிகளும், அதாவது ராகு வடதுருவ நிழல், கேது தென் துருவ நிழல் அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் அது வந்து ஒரு கணிதம், பஞ்சாங்க கணிதம் தெரிஞ்சவங்ககிட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது விளங்கும். அந்த அமைப்பில் வந்து ராகுக்கேதுகளை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே ராகுக்கேதுகளை இவ்வளோ தூரம் நான் மற்ற 7 கிரகங்களையும் சுருக்கமாக முடிச்சுட்டேன். ராகுக்கேதுகளை வந்து உங்களுக்கு விளக்கிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னால், கணிக்க சிக்கலான கிரகங்கள் ராகுக்கேதுக்கள். அது வந்து சார அடிப்படையிலே ஒருத்தர் வந்து இதுலேயோ ஒன்றில் கேட்டிருந்தார், என்ன கேட்டிருந்தாருன்னா, சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுக்கேதுக்கள் ஐயா இப்படி எப்படி பலன் தரும்னு தெரியல, சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் இருக்கின்ற சொந்த சுய நட்சத்திரத்தில் ராகுக்கேதுக்கள் அவரவர்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்ன பலன் தருவார்கள்னு தெரியல. இணையத்தில் நான் தேடி பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்கிற தகுதி உள்ளவர், நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும்னு சொன்னார். ஆனால் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறேன், யாருமே வந்து முறையாக தேடுறதில்லை. இதை வந்து சொந்த நட்சத்திரத்தில் அமரும் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஜோதிடம் என்னும் தேவரகசியம் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். அது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, அது இங்கே போய் தேடி படிங்க. ஆகவே கேள்வி கேட்பதற்கு முன்னாடி பார்த்துறது நல்லது. சரி, இப்போ இந்த ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுக்களுடைய இந்த சுயத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அவர்கள் சுபராக இருக்கிறார்களா பாவராகளாக இருக்கிறார்களான்ற அடிப்படையில் தான் வந்து அந்த மற்றதை புரிஞ்சிக்க முடியும். இந்த மற்ற விஷயங்கள், அதாவது சனி செவ்வாய் தேய்பிரை, கடுமையான தேய்பிரை, அமாவாசைக்கு பக்கத்தில் நெருங்கின சந்திரனோடு ராகுக்கேதுக்கள் இணைந்திருந்தார்களே ஆனால், அல்லது அவர்களுடைய பார்வையை பெற்றிருந்தார்களே ஆனால், சுபத்துவம் சூட்சும ஒளிவின் தத்துவப்படி ராகுவிற்கு சுபத்துவம் மட்டும்தான் உண்டு, சூட்சும ஒளி கிடையாது. அதே மாதிரி சூரியனுக்கும் சுபத்துவம் மட்டும்தான் உண்டு, சூட்சும ஒளி கிடையாது. கேதுவிற்கும் சுபத்துவம் மட்டும்தான் உண்டு, சூட்சும ஒளி கிடையாது. ஏன்னா சூட்சும ஒளின்றதுல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் என்ன சொல்கிறேன், சூரியனுக்காவது அந்த 10 இடத்துல திக்பலம் ஆகிறது சூட்சும ஒளி. அது ஒரு நாள் அந்த சூட்சும ஒளுன்றதை ஒரு விதியாகவே சொல்லுகிறேன். ராகு பாபர்களோட கேது சேருவதை சூட்சும ஒளுன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் பாபரான சூரியனோட கேது சேர்ந்தால் அங்கே கிரகணம், அதனால் அங்கே வந்து அது சூட்சும ஒளுன்றது எடுபடாது. இந்த ராகுவிற்கே சூட்சும ஒளி கிடையாது. சூட்சும ஒளியில் திக்பலம்,
சூட்சமாவளு. ராகுவிற்கு திக்பலம் கிடையாது. முனநூல்களில் ஏழாம் இடம்னு சொல்றதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் தவிர ராகுக்கு திக்பலம் இது வரைக்கும் அது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயம். அதே போல கேது இணையிறது ராகு கூட இணையவே இணையாது அப்படின்ற போது அந்த சூட்சமாவளு ராகுவிற்கு கிடையாது, சுபத்துவம் மட்டும்தான். ஆகவே இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன், கன்னியா லக்னத்திற்கு ஆறாம் இடமான சனியின் கும்ப வெட்டில் செவ்வாயோடு அமர்ந்திருக்கும் ராகு திசை வந்தால் ஒரு மனுஷன் அப்படியே ரோட்டில் ஆடுவார், அவருக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் வயதுக்கேற்றா போல நடக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். இது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக இந்த அமைப்பில் நான் சொல்லுகின்ற இந்த அமைப்பில் வந்து நீங்கள் நான் சொல்லுகின்ற இந்த அமைப்பில் ராகுவை கேதுவையும் புரிந்து கொள்ளும்போது சுப கிரகங்களோடு தொடர்பு கொண்டு சுபரின் வீடுகளில் இருக்கின்ற ராகு அந்த லக்னத்திற்கு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியின் ஆதிபத்தியங்களையும் தன்னுடைய காரகத்துவங்களோடு சேர்ந்து அப்படியே செய்வாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் ராகு இந்த ராகு திசை ஒருத்தனை பிரபலமாக்குவார். சுபர்களோடு சேரும்போது முக்கியமாக தர்மகர்மாதிபதிகளோடு சேரும்போது மிகப்பெரிய யோக செய்வர் 9-10. ஏன்னா பெருங்கோணம் பெருங்கேந்திரம், இந்த பெருங்கோணம் பெருங்கேந்திரமாகிய தர்மகர்மாதிபதிகள் அமைப்பு தான் வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதுங்களோட சேரும்போது மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்வார். அப்படி இருந்தும் நான் சொல்லுகின்ற அந்த 8, 13, 22 டிகிரி அந்த கணக்கையும் வந்துடணும். 8 டிகிரிக்குள் நெருங்கும் போது எப்படிப்பட்ட பலனை செய்வார், 13 டிகிரிக்குள் நெருங்கும் போது எப்படிப்பட்ட பலனை செய்வார், 22 டிகிரியில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலனை செய்வார், அதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆகவே அந்த ராகுக்கேதுக்களை சுபத்துவம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ராகுக்கேதுக்கள் எப்போது வந்து சுபர்களாக இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த சுபர்கள் அமைப்பில் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இதை பண்ணலாம். அடுத்து இந்த சுபர்கள் இந்த பொதுவான இன்னொரு பலனையும் சொல்லிடுறேன். ஒரு சுப கிரகம் சுபர்கள் எனப்படுபவர்கள் சுபர்கள் எனப்படுபவர்கள் 3, 6, 8, 12 மறையக்கூடாது. இது இது ஒரு பொது விதி. ஒரு எந்த ஒரு ஜாதகத்திலையுமே சுபர்கள் 3, 6, 8, 12 மறைவது நல்லதல்ல. அதே நேரத்தில் பாவர்கள் 3, 6, 8, 12 மறையலாம். இப்போ இந்த லக்னாதிபதியே பாவராகி 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான். கும்ப லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சனி வந்து மறையிறது யோகம்தான். அதாவது அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் 8ஆம் வீட்டில் நட்பு வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ புதனின் வலுவுக்கேற்ப அவருடைய குணங்கள் பாவர்கள் 6, 8, 12 மறைஞ்சார் அல்லது அவர்களுடைய பாவகத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சார் அந்த பாவகம் பாவத் பாவகத்தின்படி சில கொடூர குணங்கள் ஜாதகருக்கு இருக்காது. இது அடுத்தது ஒரு நுணுக்கம். ஒரு ஜாதகத்தில் சுப கிரகங்கள் 3, 6, 8, 12 மறையக்கூடாது. பாவர்கள் 3, 6, 8 கண்டிப்பாக மறையலாம். ஏன் மறையலான்றதுக்கான காரணம் இதுதான். பாவர்கள் லக்னாதிபதியாகவே வந்தால் கூட கேந்திர கோணத்தில் தனித்து நின்று ஆட்சியாகக்கூடாது. உதாரணமாக கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு 8இல் சனி இருக்கிறார். நன்மை ஆயிலும் கூடும். ஜாதகருக்கு சனியின் கெட்ட தன்மைகள் கெட்ட குணங்கள் கண்டிப்பாக இருக்காது. சனியின் குணங்கள் என்ன, இப்போ இது வந்து ஒரு சூட்சமமான விஷயம். பொதுவாக நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா லக்னாதிபதி 8ல மறையக்கூடாது, பாபர்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் கேந்திர கோணத்தில் இருந்தால் யோகம், இதுதான் நீங்கள் நினைக்கிற பொது பலம். இப்போது நான் சொல்லுவது சில ஆழமான நுணுக்கமான சூட்சமமான விஷயங்கள். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டு அப்படியே பொருத்தி மற்ற ஜாதகங்களோட பார்த்தீங்கன்னா அல்லது உங்களுடைய ஜாதகத்திலே செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உதாரணமாக அந்த கும்ப லக்னத்தை எடுத்துக்கிறேன். கும்ப லக்னம் லக்னாதிபதி 4, 7, 10 இப்போ 4ல இருந்தார்னா அவர் வந்து நட்பு வீட்டில் இருப்பார். 4ல கும்ப லக்னத்துக்கு 4 சுக்கரனுடைய வீடு, அப்போ அந்த வீட்டில் நட்பு வீட்டில் இருப்பார். 4ஆம் இடம் பரவாயில்லை. 7ஆம் வீடு சூரியனுடைய வீடு. 7ஆம் வீட்டில் அவர் வந்து திக்பலமாகி பகை பெற்று லக்னத்தை பார்ப்பார். இது நல்லது இல்லை. லக்னாதிபதியாகி அவர் இருந்து பார்க்குறாருங்க, என்ன நல்லது இல்லைன்றீங்க? நல்லது இல்லை தான். ஏன்னா சனியின் ஒட்டுமொத்த குணமும் அவருக்கு இருக்கும். சனியின் ஒட்டுமொத்த குணம் சனி சுபத்துவம் அடையாத வகையில் அவர்கிட்ட குதர்க்கம், நயவஞ்சகம், திருட்டு, கேடித்தனம், குள்ளநரித்தனம், சீட்டிங், எல்லா விதமான பொய் பேசுதல், திருடும் சனியோட தான் பொய் பேசுதல், திருட்டுத்தனம், இது எல்லாமே இருக்கும். யார்கிட்டையுமே உண்மையாக பழக மாட்டார். உண்மை இன்மை பார்க்கவே வந்து சில பேரை பார்த்தீங்கன்னா சனியினுடைய இன்னொரு காரகத்துவத்தை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறீங்க. சில பேர் வந்து 20 வயசுலேயே 60 வயசு கலவமாக இருப்பான். அதுவும் சனியோட தான். இளமையில் முதுமைன்னு ஒரு இடம் எழுதியிருக்கிறேன் பாருங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா 60 வயது ஆகும், ஆனால் அவர் 30 வயசு மாதிரி தான் இருப்பார். அது வந்து அந்த உடலை இளமையாக வைத்திருக்கக்கூடிய செவ்வாய், மனதை இளமையாக வைத்திருக்கக்கூடிய புதன், இப்படிதான் எழுதியிருக்கிறேன்.
இந்த ரெண்டுலையுமே முதுமையாக மட்டுமே ஒருவனை வைத்திருக்கக்கூடிய குணமுள்ளவர் சனி. எப்பவுமே சனி வலுத்துட்டாலே பாபத்துவமாகி வலுத்தா, இங்கதான் நம்ம சுபத்துவத்தை சொல்லிடணும். பாபத்துவமாகி வளர்த்தாலே ஒரு மனுஷன் 30 வயசு மனுஷனா 60 வயசு கலவ மாதிரி அப்படியே பொக்கு விழுந்து அப்படியே அவனை வந்து மனம் உடல் ரெண்டையுமே பாதிக்கக்கூடியவராக இருப்பான். ஆகவே சனி வந்து பாவராகவே இருக்கும்போது கூட அவர் வந்து 7வீட்டில் இருக்கிறத விட 8வீட்டில் இருந்தார்னா பாவத் பாகவத்தின்படி அவர் என்ன பண்ணுவார், சனியே அந்த லக்னத்திற்கு 8 மறைகிறார். இரண்டாவதாக அவருடைய நண்பருடைய வீட்டில் இருக்கிறார். எதுவுமே கிரகம் கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர், அது அடிக்கடி சொல்றேன் இல்லையா, ஒரு வீடு கொடுத்தவர் உச்சமாகணும், வீடு கொடுத்தவர் ஒளிமையாக இருக்கணும், வீடு நல்ல வீடுல இருக்கணும், நல்ல சொந்த வீட்டில் நீங்க இருக்கணும், நீங்க வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா கூட ஃப்ரெண்டோட வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அமைப்பில் கும்ப லக்னத்திற்கு 8 சனி மறைகிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த 8 சனி மறைகிறார் என்ன நடக்கும், நிச்சயமாக அவர் நல்ல பலன்களை செய்வார். அதாவது லக்னத்தின் கெடு பலன்களை, லக்னம்னா என்ன, கும்ப லக்னம்னா என்ன, நிதானமான குணம், ஸ்பீடு கிடையாது, எதையும் சந்தேகமாக பார்த்தல், அதிகமான ஆழமான ஒரு சிந்தனை, கடுமையான மனக்குழப்பம், எல்லாத்தையும் போட்டு அதிகமாக யோசித்து சக்சஸ்ஃபுல்லாக சொதப்புவார். மற்றவர்கள் நான் ஒரு தடவை யோசிச்சு டக்குன்னு செஞ்சிடறத இவர் 100 தடவை யோசிச்சு வெற்றிகரமாக சொதப்புவார் நேரடியாக இருந்தார். இதே 8 மறைந்தால் இந்த குணங்கள் எல்லாம் மறையும். ஒரு நிதானமான போக்கு மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பார். அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்க வேண்டியதான். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். அப்போ இதுதான் அந்த கிரக பலங்கள். அப்போ இந்த ஏன் அந்த 3, 6, 8, 12 பாபர்கள் மறையலாம்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே 12வீட்டுக்கு வந்துடுங்க. 12வீட்டில் ஆட்சி ஆவார். இதை நான் சுற்று மோல்னு சொல்லிடுவேன். கேந்திர கோணங்களில் பாப கிரகங்கள் ஆட்சி உச்சமாகாமல் கும்ப லக்னத்திற்கு 12 சனி மறைவது சூட்சமவலு நல்லது. லக்னத்திற்கு 12 மறைகிறார் ஆனால் வலுப்பெறுகிறார். இப்போ இங்கே அவர் கடகத்தில் இருக்கிற குருவின் பார்வையை வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்க, சூட்சும வலுவும் சுபத்துவமும் அடைவார், மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். ஆக அந்த 7வீடத்தை தவிர அந்த 3, 6, 3வீடத்தை 3ல் நீச்சமாகலாம், அந்த 3ல் நீச்சம் ஆனாலும் அவருக்கு வந்து சுபத்தன்மை இருக்கணும். 3ல் தனித்து நீச்சமாகும் போது அவர் வந்து செயலிழந்த தன்மை ஆவார். மாறாக தன்னுடைய கெடுபலன் அத்தனையையும் அவர் இழந்து குரு சுக்கர தொடர்புகளை பெறும்போது நல்ல பலனை தருகின்ற ஒரு அமைப்பாவார். அப்போ இப்போ நான் சொன்ன அந்த 3, 6, 8, 12 வந்துருது இல்லையா, அந்த 3, 6, 8, 12 அதே நேரத்தில் 6 சொல்லலை. கும்ப லக்னத்திற்கு 6ல் அவர் இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் பகை வீடு. சூரிய சந்திரனுடைய தொடர்பை அவர் என்றைக்கும் பெறக்கூடாது. அப்படி 6ல் இருந்தார்னா அவர் வந்து குரு சுக்கர தொடர்புகள், வேறு விதமான கேது தொடர்புகள், சூட்சமோடு சுபத்துவம் இருக்கும்போது இந்த எல்லா விதிகளுக்கும், அந்த மறைவுஸ்தான விதிகளுக்கும் சுபத்துவ சூட்சமோடு ஒரு தீர்வு. என்னதான் மறைஞ்சாலும் என்னதான் கெட்டாலும் சுபத்துவமாக சூட்சமோடு சுப பாப கிரகங்கள் இருக்கும் நிலையில் அத்தனை பலன்களும் மாறி நல்ல பலன்களாக நடக்கும். இதுதான் ஹையஸ்ட்டுக்கு மறுபடியும் சுபத்துவ சூட்சமோடு அந்த அமைப்புகளுக்கு வந்துடுவேன். ஆக ஒரு பாப கிரகங்கள் சுப கிரகங்கள் 3, 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சால் அது தவறு. மற்ற இந்த 3, 6, 8, 10 விட 3, 6, 8, 12 விட மற்ற இடங்களில் 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்களில் சுபகிரகங்கள் இருக்கலாம். இந்த 4 இடங்களை தவிர்த்து மற்ற 8 இடங்களில் நிச்சயமாக இவர்கள் இருக்கலாம். அதில் இன்னும் ஒன்றையும் சொல்லிடுறேன். பாப கிரகங்கள் முதல் 6 வீடுகளில் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றத ஒரு வந்து ஒரு சுகர் நாடியில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். சுகர் நாடியில் சில விஷயங்கள்லாம் வந்து நாடியிலேயே, அதாவது பாரம்பரிய ஜோதிடத்திலே நாடி ஜோதிடத்திலே உள்ள சில விஷயங்களை கலந்து தான் வந்து ப்ரெடிக்ஷன் நம்ம எடுக்க முடியுமே தவிர, இதுலேயும் சில நல்ல விஷயங்கள். பாரம்பரிய ஜோதிடம் முழுக்க முழுக்க எல்லா, அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள சில விஷயங்கள் நாடி அமைப்புலையும் வரும், நாடி அமைப்பில் உள்ள விஷயங்கள் பாரம்பரிய ஜோதிடத்திலே வரும். ரெண்டையும் எங்கே பொருத்தி பார்த்து பலன் தருவது பலன் அறிவது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் அவங்க மனசில் வந்துச்சுன்னா அதை அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, முதல் 6 வீடுகளில் பாபகிரகங்கள் இல்லாமல் இருந்து, முதல் 6 வீடுகள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெரிய இதான விஷயம். அப்போ தன்னுடைய லக்னத்திற்கு முதல் 6 வீடுகளில் இல்லாமல் இருந்து அதை விட மேலே 1, 2, 4, 5, 7, 9 பாபகிரகங்கள் இருக்கக்கூடாது. 1, 2, 4, 5, 7, 9 பாபகிரகங்கள் இருக்கக்கூடாது. இதில் கேந்திரங்களில் 1, 7 சொல்லுவேன். ஆனால் அந்த 7 கேந்திரங்களில் பாபகிரகங்கள் இருக்கலாம், அதுலேயும் 7ல இருந்தால் அவர் லக்னத்தை பார்ப்பார். பாபகிரகம் எப்போவுமே லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது ஒன்று முன்ன ஒன்று சொல்கிறாரு, பின்ன ஒன்று சொல்கிறாரு, சொன்னதையே மாற்றி சொல்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்வதை இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து புரிந்து கொள்ளும்போது ஏன் இதை சொல்லுகிறேன்னு புரியும். சுபகிரகங்கள் இதில் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் பாபகிரகங்கள் 1, 2, 4, 5, 7, 9 இருக்கக்கூடாது.
ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பதுல இருக்கக்கூடாது. இப்ப அந்த நான்காம் இடத்துல பாப கிரகம் சனி இருந்தால் அவர் லக்னத்தை பார்ப்பார். வந்துருச்சா பாயிண்ட்? ஏழாம் இடத்துல இருக்கிற பாப கிரகம் எப்போதும் லக்னத்தை பார்க்கும். அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்பது வந்து அந்த திரிகோணஸ்தானம். அது அதை வந்து அதுக்கு அதுக்கான காரணம் என்னன்னா, சுபர்கள் திரிகோணத்திலும் பாபர்கள் கேந்திரத்திலும் இருப்பது நன்மை. இப்போ இந்த பாபர்கள் கேந்திர சுபர்கள் திரிகோணத்தில் ஒரு இப்போ வந்து கன்னியா லக்கணம், கன்னியா லக்கணத்திற்கு ஐந்துக்குடைய சனி அஞ்சாம் இடத்திற்கு அதிபதி ஆவார். அவர் அஞ்சிலே இருக்கிறது நல்லது இல்லை, அதை நான் ஏற்கனவே சொல்கிறேன். அவர் சனி வந்து ஐந்தாம் இடத்துலேயே இருக்கிறது நல்லதில்லை, அதுக்காக ஆறில் இருக்கிறாரு. ஆறில் இருக்கிறது நல்லதில்லை, சுபத்துவமாக இருந்தால் தான் நல்லது. ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருந்தால் அவருடைய வேலைகளை அவர் காட்ட மாட்டார். ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த அந்த இடத்துங்களுடைய அந்த சாரத்தினுடைய அமைப்பின்படி அவர் பலன்களை தருவார். ஆக இப்போது நான் சொன்னதை போல ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பதுல பாபர்கள் இருக்கக்கூடாது. ஒன்றாம் இடம் லக்னம், உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உடல்நலம் மனநலம் அனைத்தையும் பாபர்கள் கெடுப்பார்கள். இரண்டாம் இடம் தனம் பார்க்க குடும்பஸ்தானம். அந்த இரண்டாம் இடம் தனம் பார்க்க குடும்பஸ்தானமாக இருக்கும்போது என்ன பண்ணோம், இரண்டாம் இடத்தின் பலன்கள் அந்த காசு பணத்தில் கை வைப்பாங்க. பாபர்கள் இருக்கும், பாபர்கள் சனி செவ்வாய் கடுமையான பாபத்துவம் அடைந்த ராகுகேது, இவர் தேய்பிரை சந்திரன், அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற தேய்பிரை சந்திரன், இந்த அமைப்பு கடுமையான அமைப்பில் லக்னத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம், லக்னம் என்பது என்ன, நம்முடைய மனம் உடல் சிந்தனை செயல் எண்ணம் அதிர்ஷ்டம் அந்தஸ்து கௌரவம் இந்த விஷயங்கள் எல்லாம் கெடும். ஒரு விஐபியை பார்த்தீங்கன்னா பாப கிரகம் லக்னத்தில் இருக்காது, அப்படி இருந்தால் அது சுபத்துவமாக இருக்கும், தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு குருவின் தொடர்போடு இருக்கும். இதெல்லாம் ஒரு நுணுக்கமான விஷயங்கள், ஆகவே அதை இதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழில் அந்த ரெண்டாம் இடம் தனம் பார்க்க குடும்பஸ்தானம், உங்கள் வாக்கு சுத்தமாக இருக்காது, கோவப்படுவீர்கள், எங்கே எப்படி பேச வேண்டும் என்பது பாப கிரகங்களுடைய தயவுனால தெரியாது, குடும்பம் சரியாக இருக்காது. செவ்வாயின் சனி ரெண்டாம் இடத்துல இருந்தவனை பாருங்கள், சுத்தமாக குடும்பம் நல்லா இருக்காது, எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பார், தன லாபங்களும் இருக்காது, தனம் பார்க்க குடும்பம் ரெண்டாம் இடத்துல கேடும். நான்காம் இடம் சனி இருக்கிற நிலைமையில் லக்னத்தை பார்ப்பார், மிக மிக முக்கியமான வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் அது. அப்போ அந்த நான்காம் இடத்துல உங்கள் பாபர்கள் இருக்கும்போது வழிகாட்ட வேண்டிய தாயார் அமைப்புகளே நல்லா இருந்திருக்காரு. ஏற்கனவே வழிகாட்டினா ஒரு தாயார் அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். வீடு வாகனம், ஒரு மனுஷன் சொந்த வீடு வாகனம், ஒரு சம்பாதிச்சாருனாலே வீடு நல்ல காரு அப்படி தானே போகுது, அது எல்லாத்தையும் பாப கிரகங்கள் கெடுக்கும். ஐந்தாம் இடத்துல அந்த திரிகோணம் அமைப்புகள் நான் சொல்லினேன், ஒன்று ஐந்து ஒன்பதுன்றது திரிகோண அமைப்பு அமைப்பில் வந்துடும். பாபர்கள் எப்பொழுதுமே திரிகோண வீடுகளில் இருக்கக்கூடாது, அந்த திரிகோண வீடுகள் கெடும். அப்படி திரிகோண வீடுகளுக்கு அவர்கள் அதிபதியானார்கள் ஆனார்களே கூட அந்த திரிகோண வீட்டுக்கு எட்டில் மறையிறது நல்லது. எப்பவுமே பாருங்க, இதில் இன்னொரு சூட்சுமத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன், ஐந்து ஒன்பதற்கு பாபர்கள் அஞ்சு ஒன்பதுக்கு பாபர்கள் அதிபதியானாங்கன்னா அதில் உள்ள அதில் இருந்து அவர் பாவத் பாவத்தின்படி அவர் மறைந்தார் என்றார், அதில் இருந்து அவர் பாவத் பாவத்தின்படி மறைஞ்ச அவர் நட்பு வீட்டில் இருப்பார். மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் கேளுங்க, ஐந்து ஒன்பதற்கு சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் அதிபதியானார்களேயானால் அங்கிருந்து ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அவர்கள் நட்பில் உட்காருவாங்க, அந்த மறைவு ஸ்தானத்தில் அவர்கள் நட்பில் இருக்கிறது நல்லது. இன்னொரு தடவை சொல்கிறேன், கோணம் இந்த கோணம் திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் அதிபதியாகும் பொழுது நன்றாக கவனித்தீர்களானால் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய ஆட்சி வீட்டுக்கு அவர்கள் ஒரு மறைவு ஸ்தானத்தில் நட்பு வீட்டில் வந்து உட்காருவாங்க. அந்த நட்பு வீட்டில் இருந்தால் அந்த அஞ்சு ஒம்போதுக்கு மறைஞ்சு அந்த நட்பு வீட்டில் இருந்தால் அது யோகம். ஆகவே ஐந்து ஒன்பது எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து நிச்சயமாக வந்து இதாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாவர்கள் கேந்திரத்திற்கு அதிபதி ஆகிறது ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லிடணும், பாவர்கள் ஒன்று நான்கு ஏழு பத்து இதில் ஒன்றை விட்டுருங்க, ஒன்றை வந்து எப்போதுமே கேந்திரத்திலையும் திரிவானத்திலையும் வரும், நாலு ஏழு பத்தில் பாவர்கள் நிச்சயமாக இருக்கலாம், அந்த நிச்சயமாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கணும், அது கேந்திரம் இல்லை. அப்போ பாவர்கள் நாலு ஏழு பத்தில் இருக்கலாம், ஒன்று நான்கு ஏழு நாலு ஏழு பத்தில் கேந்திரங்களில் இருக்கலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதோடைய ஆப்போசிட்டை சொல்லப்படாத விஷயமாக, ஏன்னா இதை சொல்லுவேன் பாதகாதிபதி பற்றிய ரகசியங்களை சொல்லியிருக்கிறேன், சொல்லப்படாத விஷயங்கள் என்ன, பாவர்கள் இருக்கிற இடத்துல சுபர்கள் இருக்கக்கூடாது, அதுதான் கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லப்படுகிறது. பாவர்கள் நான்கு ஏழு பத்தில் இருப்பது நன்மை என்றால் அவர்களுக்கு எதிரிகளான சுவர்கள் நான்கு ஏழு பத்தில் இருக்கக்கூடாது என்பது உண்மை, அதைத்தான் கேந்திராதிபதி தோஷம்னு சொல்கிறோம்.
ஆக ஒரு விதி சொல்லப்படுகிறது என்றால் அந்த விதியின் மறைவில் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து அதை பார்த்துக்கணும். அப்ப அந்த பாபர்கள் எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், எல்லா கிரகங்களும் சுபத்துவப்படணும். பாபர்கள் கேந்திரங்களுக்கோ திரகோணங்களுக்கோ வந்துட்டா கூட அவர் முழுக்க முழுக்க சுபத்துவமாகணும். கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பு வந்து சுவர்கள் பெறவே கூடாது. இப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷத்திலே சில பேருக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்கும், ஒருத்தருக்கு நல்லது செய்யுது ஒருத்தருக்கு கெட்டது செய்யுது. தனித்து இருக்கின்ற சுபர் தான் அதிகமான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர். சனி சபா பார்த்துட்டாலோ சேர்ந்துட்டாலோ கேந்திராதிபத்திய தோஷம் நடக்காது. ஒரு கேந்திரம், ஒரு கேந்திரத்தில் 4, 7, 10 கிரகங்கள் இருந்து சுப கிரகங்கள் இருந்து அந்த சுப கிரகங்கள் லக்னம் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது. இந்த ஒன்றுன்றது செல்லத்தில் விட்டுருவேண்ணா, அதனால் வந்து அந்த குழம்பாதீங்க. 1, 4, 7, 10 குருஜி வந்து 4, 7, 10 மட்டும் பேசுகிறாரே. லக்னம் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது அப்படிங்கிற அடிப்படையில் லக்னத்திற்கு எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் கேந்திராதிபத்திய தோஷம் நிச்சயமாக கிடையாது. அப்போ அந்த அமைப்பின் படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 4, 7, 10 பாபர்கள் இருக்கலாம். பாபர்கள் இருந்தாலும் அவர்கள் அங்கே சுபத்துவ சூட்சுமோடு இருக்க வேண்டும். அந்த பாபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே, இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலே, அவர்களுடைய எதிரிகளான சுபர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. ஆகவே அதைத்தான் கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லுகிறோம். எப்போதெல்லாம் பாபர்கள் 5, 9 ஆகிய கோணத்திற்கு அதிபதியாக வரும்பொழுது அங்கே பாதகாதிபத்திய தோஷம். அதை நான் பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் அப்படிங்கிற கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். 2011 எழுதின, ஒரு 8, 9 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதின பாதகாதிபதி பற்றிய ரகசியங்களில் பாதகாதிபதி என்ற கிரகம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறேன். அதை கூட ஒரு நாள் வீடியோவாக பேசலாம். அதை அதுலேருந்து தெரியும் உங்களுக்கு பாதகாதிபதியோட வேறு சில மறைமுக உண்மைகள் உங்களுக்கு தெரியும். அதில் அந்த கேந்திராதிபத்திய தோஷமும் கோணங்களுக்கு 5, 9 பாபர்கள் அதிபதிகளாக வரக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கும். ஆகவே இப்போ இந்த கிரகபலத்தில் இப்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இப்போ அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இந்த கிரகபலம் பாவகபலம் தான் பேச போகிறேன். அப்போ இந்த கிரக பலத்தை வந்து தெளிவாக புரிந்து கொண்டு பாவர்கள் எங்கே இருக்க வேண்டும், சுபர்கள் எங்கே இருக்க வேண்டும், கேந்திராதிபத்திய தோஷம் என்பது என்ன, கேந்திரங்கள் என்பது என்ன, கேந்திரங்கள் என்பது என்ன, கோணங்கள் என்பது என்னன்றதை அந்த கேந்திர கோண சூட்சமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து விட்டு அப்படியே நீங்கள் இப்போ இதில் மெதுவாக வரும்போது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பாலப்படம் தான், ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவர்கள் பிரீமியம் வீடியோவில் நிறைய பேர் வந்திருக்கிறீங்கன்றதுனால அவர்களுக்காக இதை வந்து பேசுகிறேன். அப்படியே தெரியாதவர்களுக்கு கூட இப்போது நான் தெரிந்தவர்களுக்கு கூட இப்போது நான் பேசியிருக்கின்ற சில விஷயங்கள் மிக நுணுக்கமான சூட்சமான விஷயங்கள். ஆகவே அந்த விஷயங்களும் உங்களுக்கு இதாக இருக்கும். ஆகவே சுபர்கள் 5, 9, 1 ஆட்சி உச்சம் போன்ற மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை அடையலாம். பாபர்கள் 1, 5, 9 ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடையக்கூடாது. சுபர்கள் 4, 7, 10 ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடையக்கூடாது. அது கேந்திராதிபத்திய தோஷம். பாபர்கள் 4, 7, 10 ஆட்சி அடையலாம், ஆயினும் பாபர்கள் சுபத்துவம் அடைய வேண்டும். ஃபைனல் சுபத்துவம் சூட்சமோடு தான். எப்போது எங்கே எல்லா இடத்துலையும் சுபத்துவம் சூட்சமோடு இருக்கிறதோ அங்கே 6, 8, 12 மறைவில்லை, கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை, எல்லா அமைப்புகளும் அடிபட்டு போயிடும். அதனால் ஃபைனல் எப்போவுமே சொல்கிறேன் பாருங்கள், அனைத்திற்கும் ஒரு முடிவு விடிவு சொல்லுவது சுபத்துவம். நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சுமவல கோட்பாடு, இந்த என்னுடைய சுபத்துவ சூட்சுமவல கோட்பாட்டை ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜி உலகம் முழுக்க இருக்கின்ற எந்த ஜோதிட முறையிலையும் நான் சொல்கிறது அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னாலே வெரி பர்ஃபெக்டாக 100% பலன் சொல்வதற்கு தகுதியாக இருக்கும். ஆகவே இப்போது இது வரைக்கும் அந்த கிரகபலத்தை நான் அடுத்து பேசுகிற வீடியோலையும் இந்த கிரகபலம் பற்றிய விஷயங்களை பற்றி தான் பேசுகிறேன், பேச போகிறேன். அது ஒரே ஒரு 3-4 வீடியோக்கள் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிரகபலங்கள் பாவகங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஆகவே இதை கொஞ்சம் இது புரியலைன்னா திருப்பி பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே சார், வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.